வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல நாம பார்க்க போறது இந்த செம்ம டேஸ்டியான ஈஸியான ஒரு ஸ்வீட் ரெசிபி. இது வந்துட்டு அவல் கேசரி. இதுல வந்துட்டு நம்ம எந்த ஃபுட் கலர்லாம் சேர்த்தாம சூப்பரா செய்ய போறோம். எப்போதும் ரவையில செய்யற அவல் கேசரியில இருந்து இது ரொம்பவே டிஃப்ரெண்டா இருக்கும், செம்ம டேஸ்டியாகவும் இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். சரி வாங்க டிலே பண்ணாம இந்த சூப்பரான அவல் கேசரி எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஒரு வடச்சட்டி எடுத்து வச்சிருக்கேன். அதுல வந்துட்டு ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம். ஃபர்ஸ்ட் எல்லா ஸ்வீட்டுக்கும் போலவே முந்திரி பருப்பு முதல்ல வறுத்துக்கலாம். ஒரு 7-8 முந்திரி பருப்பு இந்த மாதிரி நல்லா கோல்டன் கலர்ல வறுத்துக்கலாம். முந்திரி பாதி வறுப்பட்டதும் கொஞ்சமா கிஸ்மிஸ் திராட்சை சேர்த்திக்கலாம். அதையும் இதோட சேர்த்தி வறுத்துக்கோங்க. முந்திரியும் திராட்சையும் வறுப்பட்டுச்சு. இப்ப இதை வந்துட்டு ஒரு கிண்ணத்துல எடுத்து வச்சுக்கலாம். முந்திரி வறுத்த அதே நெய்யில நம்ம வந்துட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு அவல் எடுத்து வச்சிருக்கேன். இது வந்துட்டு ரொம்ப சன்ன அவலும் இல்ல, அந்த பெரிய மொத்த அவலும் இல்ல, நடுத்தரமா இருக்கும்ல அந்த மாதிரி அவல் இது. இந்த அவலை வறுத்துக்க போறோம். நம்ம நல்லா பொரியற மாதிரி இதை வந்துட்டு வறுத்துக்கலாம். இந்த நெய்ல லேசா ஒரு கலர் சேஞ்ச் ஆகும், லைட்டா ஒரு கோல்டன் கலர் வரணும், அது வரைக்கும் வறுத்துக்கலாம். இது வறுபடட்டும். இதுக்கு இடையில நான் வந்துட்டு ஒரு பிஞ்ச் அளவுக்கு குங்குமப்பூவை கொஞ்சமா வெது வெதுப்பான தண்ணியில ஊற போட்டிருக்கேன். இங்க பாருங்க, இந்த மாதிரி ஊற வச்சிட்டோம்னா நல்லா வந்துட்டு அந்த கலர் வந்துட்டு நல்லா அந்த தண்ணியில இறங்கும். அதுக்காக ஊற போட்டிருக்கேன். குங்குமப்பூ இல்லைன்னா நீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம். இதுக்கு பதிலாக நீங்க வந்துட்டு ஏதாவது ஃபுட் கலர் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் குங்குமப்பூ யூஸ் பண்ணோம்னா ஒரு நல்ல மணம் இருக்கும். ஒரிஜினலாக வந்துட்டு கேசரி அப்படிங்கிற பேர் வந்ததுக்கு காரணமே வந்துட்டு குங்குமப்பூ தான். குங்குமப்பூ போட்டு தான் செய்வாங்களாம் அந்த காலத்துலலாம் கேசரி. நாம தான் வந்துட்டு இப்போல்லாம் வந்துட்டு அதுக்கு பதிலாக கலர் பொடி நம்ம சேர்த்து செய்கிறோம். இது கேசரி அப்படின்னு பேர் வந்ததுக்கு காரணமே அந்த குங்குமப்பூ தான். குங்குமப்பூவோட ஹிந்தி நேம் வந்துட்டு கேசர் அப்படின்னு சொல்லுவாங்க, அதனால தான் அதுக்கு கேசரி அப்படின்னு பேரு. இப்போ இதை நல்லா மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு கைவிடாம வறுத்துக்கோங்க. தீஞ்சு போயிடக்கூடாது. நல்லா கொஞ்சம் கோல்டன் கலர்ல பொரி மாதிரி வறுப்படும், அது வரைக்கும் வறுத்து பாருங்க. நல்லா வந்துட்டு வறுப்பட்டுருச்சு. இந்த அளவுக்கு வறுப்பட்டுருணும், நல்லா கோல்டன் கலர்ல நல்லா வறுப்பட்டுருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணி இது ஆறுனதுக்கு அப்புறம் இதை வந்துட்டு நம்ம ரவை பதத்துக்கு பொடிச்சு எடுத்துக்க போறோம். இப்போ அதே வடச்சட்டியில நம்ம வந்துட்டு தண்ணி அளந்து ஊற்றிடலாம். நம்ம எந்த கப்பில் வந்துட்டு அவல் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் நான் 2 பங்கு தண்ணி விட போகிறேன். இது வந்துட்டு ரொம்ப கெட்டி அவல் இல்லை, கொஞ்சம் நார்மலான சைஸில் இருக்கிற அவல் தான், சன்னமாக தான் இருக்கும். அதனால 1:2 சரியாக இருக்கும். நீங்கள் ஒருவேளை அந்த கெட்டி அவல் யூஸ் பண்ணுறீங்கன்னா 3 கப் தண்ணி தேவைப்படும். எந்த அவல் யூஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து நீங்கள் வந்துட்டு தண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி ஊற்றிக்கோங்க. நான் வந்துட்டு இதில் 1 கப்புக்கு 2 கப் தண்ணி அந்த அளவுக்கு ஊற்றிருக்கேன். இப்போ தண்ணி சூடாயிடுச்சு, நம்ம பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற இந்த அவலை வந்துட்டு சேர்த்திக்கலாம். இதை வந்துட்டு கட்டி இல்லாமல் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இந்த மாதிரி கட்டி இல்லாமல் நல்லா கிளறி விட்டுருங்க. இது கொட்டினோடையும் கட்டி தட்டும் நல்லா உடனே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நல்லா. இப்போ வந்துட்டு நம்ம இந்த ஊற வச்சுருக்கிற இந்த குங்குமப்பூ சேர்த்திடலாம். இப்போ இது இதோட சேர்த்தி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ பாருங்கள் குங்குமப்பூட கலர் எவ்வளோ பிரைட்டாக இருக்குது பாருங்கள். இது ஒரு நேச்சுரலான கலரும் ஒரு நல்ல ஃப்ளேவரும் கொடுக்கும் இந்த கேசரிக்கு. இப்போ இது வந்துட்டு இந்த அவல் வந்துட்டு நல்லா வேகணும். இந்த தண்ணியிலேயே நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்துட்டு சர்க்கரை சேர்த்தணும். இப்போ இது வேகட்டும், இது வரைக்கும் நல்லா கிளறிக்கலாம். கைவிடாமல் கிளறிக்கோங்க, இல்லைனா அடியில் பிடிச்சிக்கும். இது வேக வேக இடையில இடையில நம்ம வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்திக்கலாம். நான் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்தேன். இப்போ நம்ம விட்ட தண்ணி வந்துட்டு சுண்டிடுச்சு பாருங்கள். இந்த அவல் வந்துட்டு வெந்துடுச்சு. வெந்ததுக்கு அப்புறமேட்டு தான் நீங்கள் சர்க்கரை சேர்த்தணும், அதுக்கு முன்னாடி சர்க்கரை சேர்க்க வேணாம். இப்போ வந்துட்டு நம்ம எந்த அளவுக்கு அவல் எடுத்தோமோ அதே அளவுக்கு சர்க்கரை சேர்த்திக்கலாம். தான் 1 கப் அவல் எடுத்திங்கன்னா 1 கப் சர்க்கரை சேர்த்தணும், சரியாக இருக்கும். உங்களுக்கு இனி இப்போ ஜாஸ்தியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்தி சேர்த்திக்கலாம். 1/4 கப் அளவு அதிகமாக சேர்த்திக்கலாம். இப்போ சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறம் திருப்பியும் இது வந்து ஒரு மாதிரி இலகி வரும். அதுக்கப்புறம் நல்லா கொஞ்சம் சுண்டி வரணும், அது வரைக்கும் நம்ம வந்து கிளறிக்கலாம். இப்போ இன்னொரு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் அதில். இப்போ இந்த மாதிரி இடையில இடையில நெய் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கிளறிக்கலாம். இந்த சர்க்கரையோட சேர்ந்து வெந்து நல்லா வெந்து வரட்டும். அது வரைக்கும் இதை வந்துட்டு அப்படியே நம்ம கிளறி வேண்டிட்டோம். இப்போ ஓரளவுக்கு நல்லா திக் ஆயிடுச்சு பாருங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்துட்டு ஏலக்காய் பொடி சேர்த்திக்கலாம். 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள். இப்போ இன்னும் 1 டீஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் அதில். நல்லா கிளறி விடுங்க. மொத்தமாக சேர்ந்து 10 நிமிஷம் கிளறணும் இது. அப்போதான் வந்துட்டு உங்களுக்கு இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சிக்கு வரும். கைவிடாமல் கிளறணும், இல்லைன்னா கீழே வந்துட்டு பிடிச்சிக்கும். பாருங்க இப்போ வந்துட்டு நல்லா ரெடி ஆயிடுச்சு நம்மளோட கேசரி. இந்த மாதிரி ஒரு கிளேஸோட அந்த நெய்யோட கிளேஸோட தெரியுது பாருங்க. இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் தளர இருக்கும் போதே இறக்கிடணும். நான் ரொம்ப கெட்டியானதுக்கப்புறம் இறக்கணும்னா ஆறுனதுக்கப்புறம் இன்னும் ரொம்ப கெட்டி ஆயிடும். அதனால இந்த மாதிரி ஒரு
பதத்திலையே நம்ம வந்து இறக்கிடலாம். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற இந்த முந்திரி திராட்சை சேர்த்துக்காதில் தேவைப்பட்டால் இன்னொரு அரை டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். மொத்தமாக வந்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் தேவைப்படுறதுக்கு. இப்போ கடைசியாக இந்த முந்திரி நெய்யெல்லாம் சேர்த்து நல்லா ஒரு கிளறி கிளறி நம்ம இறக்கிடலாம். பாருங்கள் கொஞ்சம் சுருண்டு வந்திருக்கு, பாருங்கள் பார்த்தாலே தெரியுதுல்ல. இதுதான் பதம், அவ்வளோதான். நம்மளோட ஈஸியான அவல் கேசரி ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நம்ம சூப்பரான அவல் கேசரி இப்போ செம்மையை ரெடி ஆயிடுச்சுங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள், கரண்டியில் ஒட்டாமல் எவ்வளோ அழகாக விழுதுன்ட்டு. இந்த குங்குமப்பூவோட மணம், இந்த முந்திரி பருப்பு, இதோட இனிப்பு எல்லாம் சேர்ந்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது ஒரு ஸ்பூன் எடுத்து அப்படியே வாயில் போட்டோம்னா அப்படியே பழுக்கிட்டு வாயில் கரைஞ்சி உள்ளே போயிடும். செம டேஸ்டியான இந்த அவல் கேசரியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட்ஸை ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.